हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल टू हिंदी लर्निंग कोर्स இது வந்து நம்மளோட ரெண்டாவது கிளாஸ். நம்ம எழுத்துக்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் இருக்க எழுத்துக்களை வந்து படிச்சுக்கிட்டாதான் அதை வந்து நம்ம ரீடிங் பண்ணி அதில் இருக்க மீனிங்கை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் நான் வந்து டைரெக்டாக இப்போ வந்து கே கமலா கமல் க சே கர்கோஷ் அந்த மாதிரி சொல்லிட்டு போனோன்னா உங்களுக்கு வந்து அது புரியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இதில் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து உயிரெழுத்துக்கள், அதாவது தமிழில் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆனா அவனா, அதை வந்து ஹிந்தியில் வந்து ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வர் அப்படின்றத எப்படி ரீட் பண்ணணுன்றது கூட நான் அதில் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லிடுறேன். அதை வந்து ரீடிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து இதுக்கு அடுத்தது வியஞ்சன் லெட்டர்ஸ். தமிழில் வந்து காங்கா ச அந்தது படிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க லெட்டர்ஸ் தான் ஹிந்தியில் வியஞ்சன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றத. அதுக்கு முன்னால் நான் இதை வந்து ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதியிருக்காங்க, அதாவது வர்ணமாலா படியே அப்படின்றது. இதில் இருக்க லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வ, இது வந்து வியஞ்சன் லெட்டர்ஸில் கீழே வரும், இருந்தாலும் நான் ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வ, இது வந்து அதாவது இந்த ரெண்டு இது யூ மாதிரி ஒன்று போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்களா, இது ரெண்டும் சேர்த்தா நா, அதாவது தமிழில் நா சொல்லுவோம் பார்த்தீங்களா, வணக்கம்ல நா வருது பார்த்தீங்களா, அந்த நாக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு எழுத்துக்கு மேலே, ஹிந்தியில் ஏதாவது ஒரு எழுத்துக்கு மேலே இந்த மாதிரி இந்த பக்கம் இப்படி வந்து ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக போட்டிருந்தாங்கன்னா அந்த எழுத்துக்கு முன்னால் நம்ம இர் அப்படின்னு சொல்லணும். அதாவது இது வ, இந்த எழுத்துக்கு மேலே தானே இப்படி போட்டிருக்காங்க, அப்போ இந்த எழுத்துக்கு முன்னால் நம்ம என்ன சொல்லணும்னா இர் அப்படின்னு சொல்லணும். வ இர், அதுக்கப்புறம் இது என்னதுன்னா வர்ண மா, இது வந்து என்னன்னா மா லா, இது வந்து மா, இது வந்து வெறும் மா. இது எந்த ஒரு லெட்டர்ஸ்க்கு பக்கத்தில் கோடு இருந்தாலுமே அது என்னது, அது நம்ம தமிழில் ஆ உச்சரிப்பு வரும் பார்த்தீங்களா, தொணக்கால் மாதிரி. அப்போ இது வந்து மாக்கு பக்கத்தில் தொணக்கால் இருக்குது மா, இது வந்து இல்லை லாக்கு பக்கத்தில் தொணக்கால் இருக்க மாதிரி நம்ம தொணக்கால்னு சொல்லுவோம், இது வந்து லா. அப்போ வர்ணமாலா, ஹிந்தி வர்ணமாலா எழுத்துக்கள், நம்ம எழுத்துக்களை பற்றி தான் படிக்கிறோம். ப, இது என்னென்னா ப, நம்ம ப சொல்லுவோம்ல ப, இது வந்து டி, படியே ப டி, இது வந்து ஏ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏ, ஆனால் அவனால் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ. இது வந்து எப்பயுமே ஒரு எழுத்துக்கு முன்னால் இந்த மாதிரி போட்டோம்னா முன், அதாவது இது வந்து டா, இந்த டாக்கு முன்னுக்க இப்படி ஒரு கோடு போட்டு இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து குரில், அதாவது நம்ம வந்து காவை வந்து கூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இது வந்து குரில். எந்த ஒரு லெட்டருமே இந்த மாதிரி போட்டுட்டாங்கன்னா இது டானா டி, கனா கி, ரானா ரி, அப்படி குரில்ல சொல்லணும், நெடில்ல சொல்லக்கூடாது. இதே இது இந்த பக்கம் போட்டிருந்தாங்கன்னா அது நெடில போகும், அது வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஸோ அப்போ இதில் வந்து மேலே என்ன கொடுத்துருக்கு, வர்ணமாலா படியே, வர்ணமாலா படியே. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹிந்தியில் ஒரு லெட்டரில் வந்து, அதாவது இதில் பாதி எழுத முடியாது உயிரெழுத்துக்களை, வியஞ்சன் லெட்டர்ஸ் இதுக்கு அடுத்து வர்றதை வந்து நம்ம பாதி எழுதிக்கலாம். இப்போ நம்ம தமிழில் வந்து ஆணாவனா இருக்குது, ஆணாவனாக்கு மேலே நம்ம புள்ளி வைப்போமா, கிடையாது. ஆனால் பட் காங்கா ச வரிசையில் நம்ம புள்ளி அதை வச்சுட்டு காக்கு மேலே புள்ளி வச்சு இக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது இதுக்கு அடுத்து வர இந்த வியஞ்சன் லெட்டர்ஸை, இந்த வியஞ்சன் லெட்டர்ஸை வந்து நம்ம பாதியாக எழுதணும்னு வைங்களேன், ஒரு லெட்டர் இருக்குன்னா அதை பாதியாக எழுதினோம்னா அது வந்து அதோட மெய்யெழுத்து மாதிரி சமம். இப்போ இந்த இது வந்து சா, இது வந்து சா, சாலை வந்து பாதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எஸ் அப்படின்றது அர்த்தம். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி போடணும்னா இதுதான் இந்த லெட்டர், முழுசான லெட்டர் இது தான், ஒரு சி மாதிரி போட்டு கீழே ஒரு கோடு, அதாவது இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போடணும், இடையில ஒரு குட்டி கோடு, இப்படி ஒரு கோடு. இது முழுசாக போட்டோம்னா இது வந்து என்னது ச, இது வந்து என்னது ச, இந்த சால பாதி, அதாவது இப்படி போட்டு இப்படி புள்ளி வைக்கிறோமா, இந்த ஒரு கோடு மட்டும் இது இது அந்த இந்த லாஸ்ட் கோடு போடாமல் இப்படி போட்டோம்னா பாதி லெட்டர் அப்படின்னா ச வந்து எஸ் அப்படின்னு சொல்லணும், எஸ். இதுக்கு அடுத்து உள்ளது இப்படி போட்டிருப்பாங்க, இது வந்து என்னது வ, இது வந்து ஃபுல் லெட்டர் தான், முழு லெட்டர் தான், எஸ் வ இர். இது வந்து ரா, அதாவது ஹிந்தியில் ஒரு லெட்டர் முடியுதுன்னா இப்போ இந்த வேர்டு முடியுது, இப்போ நம்ம காக்கா அப்படின்றது அந்த காக்கான்ற வேர்டு முடியுதுல்ல, அந்த முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா ஹிந்தியில்
இது வந்து ரா இதை சொல்லி இது வந்து முடியும் போது வேர்டில் கடைசியில் வரும்போது இருன்னு சொல்லணும். ஆனால் நம்ம போடுறதுனுமோ முழுசாக தான் போடுவோம். இது வந்து தனியாக சொல்லும்போது ரா, அப்போ இந்த வேர்டு முடியும் போது நம்மளுக்கு என்ன வருது, இது ரா தான், பட் இந்த வேர்டு இதோட முடியுது, அப்போ வந்து இர் அப்படின்னு மெய்யெழுத்து உச்சரிப்பில் சொல்லணும். இது வந்து பாருங்க இந்த ச, இப்போ வந்து இது இப்படி போட்டோம்னா சவர்னு வாசிக்கணும், சவாயிர், அந்த சவ அந்த சாவை வந்து இஸ் அது இதோட மீனிங் வேறையா போயிடும் நம்மளுக்கு, இஸ் வ இர் ஸ்வர். இப்போ வாங்க நம்ம இந்த இதுக்கு போகலாம். அதான் கொடுத்துருக்காங்க இஸ் வ இர் ஸ்வர், ஸ்வர்னா உயிர் எழுத்துக்கள். இது பாருங்க நம்ம தமிழில் கொடுத்த மாதிரியே தான், டக்கு டக்குன்னு நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். அ ஆ இ ஏ, ஏக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏ வரும், நம்மளுக்கு இதில் வந்து ஐ, இது என்னதுன்னா ஐ, இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ ஔ, இது வந்து நம்ம ஓக்கு அப்புறம் ஓ ஔ இடையில ஓ ஓ அப்படி வரும் கிடையாமா, அது கிடையாது, இது வந்து ஐ, இது ஓ, இது வந்து ஔ, ஔ ஔ சவுண்டு, இடையில இருக்க நம்மளுக்கு ஓ அப்படின்றது இது கிடையாது. ஔ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கு, அதாவது தமிழில் இங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கு அந்த சவுண்டில் வரும் இங்கு இந்த இது. அதை இதுக்குன்னு நம்மளுக்கு வந்து தனியாக அதாவது வேர்டிங்ஸ் வரும். இந்த மேலே இருக்க புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹிந்தியில் பிந்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேர்டுக்கு மேலே வந்து புள்ளி வச்சு வரும், அந்த மாதிரி வேர்டு அங்கு அங்கு இங்கு. இது வந்து அஹ ஹ சவுண்டில் வரும், இதுக்குன்னு எந்த ஒரு வேர்டும் தனியாக இல்லை, பட் இதில் வந்து இது வந்து சவுண்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஹ சவுண்டில் வரும். இதுக்குன்னு வந்து எந்த ஒரு சப்தும் வந்து ஸ்டார்ட் ஆகாது, இந்த லெட்டரை வச்சு எந்த ஒரு வார்த்தையும் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இக் ரு க்ரு அப்படின்னு சொல்லணும், அதாவது இது வந்து ரெண்டு லெட்டரை சேர்த்து போட்டிருக்காங்க, அதாவது இது எப்படின்னா இக் ரு க்ரு அப்படின்னு ரீட் பண்ணணும், க்ரு க்ரு அப்படின்னு சொல்லி இதை ரீட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து ஸ்வர் லெட்டர். நம்ம இதுக்கு அடுத்து வியஞ்சன் லெட்டர்ஸ் பார்ப்போம். இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இவ் இது வந்து வா, வான்னு ஒரு லெட்டர் இருக்குது, அதில் வாழை பாதி மட்டும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னல சாலை பாதி இஸ்ன்னு சொன்னாங்கன்னா வாழை பாதி இவ், ய இன் ஜ இன், இதை வந்து நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அதாவது இது வந்து வா, இதுதான் வா, நம்ம டி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி, இந்த இந்த வாழை நம்ம இந்த இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் போட்டாங்கன்னா அந்த வாழை பாதி இவ். அதுக்கடுத்து இது வந்து யா, இப்படி போட்டால் யா, அதை எப்படி எழுதணும் பாருங்கள், யா, இதுக்கு மேலே இருக்க புள்ளி இன். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லலாம் அங்கு அங்கில் சொன்னா இன் இன் ஜ இன் வியஞ்சன் எவ், இது வாழை வாழை பாதி எவ், ய இன் ஜ இன் வியஞ்சன். இது வந்து நா, இப்படி போட்டால் நா, இந்த நா வந்து இந்த வேர்டு முடியுதா, அப்போ வந்து என்ன சொல்லணும், இன் அப்படின்னு சொல்லணும், நான் வியஞ்சனா அப்படின்னு சொல்லக்கூடாது, வியஞ்சன் இன், இந்த நா வந்து முடிகிறதுனால இன் அப்படின்னு சொல்லணும், வியஞ்சன். இப்போ வாங்க இந்த லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன, க, அதாவது நம்ம கேயே போடுங்க க, அதை இப்போ கே கே இக்க அந்த க கருப்பு அப்படின்னு சொல்கிறோம், அப்போ அந்த க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், க அந்த க அதில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இக்க அந்த கவையே இக்க அழுத்தி சொல்லுங்கள், அப்போ என்ன வரும், இக்க க அப்படின்னு ஒரு அழுத்து அழுத்தி சொல்லணும். அடுத்து உள்ளது பார்த்திங்கன்னா க, அதாவது ஜிஏ, இங்கிலீஷில் ஜிஏ இருந்துச்சுன்னா க அப்படி சொல்லுவாங்க, க அந்த கவையே கொஞ்சம் அழுத்தி சொன்னால் க அப்படின்னு, க இக்க க இக. அதுக்கடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குன்னு ஒரு சப்து கிடையாது, இதை வந்து ஹிந்தியில் அனுசார் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து அனுசார் அப்படின்னு சொல்லுவாங்க, அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதுக்குன்னு சப்து கிடையாது, இந்த இது வந்து என்ன பண்ணால் சப்துக்கு அவாஜுக்கோ பதிலத்துக்கே, அதாவது ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலையே பாருங்கள், இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க இவ் ய, இந்த இந்த பிண்டி இருக்குல்ல, அதாவது இந்த புள்ளி இருக்குல்ல, இது வந்து எப்படி வரும்னா ஏதாவது ஒரு லெட்டர்ஸ்க்கு மேலே புள்ளி வச்சு வர்றதா இந்த லெட்டர். இப்போ இந்த லெட்டரில் பாருங்கள் இந்த யாக்கு மேலே புள்ளி வச்சு வர்றதா அதுதான் இந்த லெட்டர் அனுஸ்வார். இது வந்து என்னென்னா லெட்டர் அந்த வேர்டோட சத்தத்தை வந்து சேஞ்ச் பண்ணும், அந்த அதோட ஆவாஜ் அந்த சத்தம் வருது பார்த்திங்களா அதை வந்து சேஞ்ச் பண்ணும்,
இது வந்து வியஜன் வியஜன் அந்த இந்த புள்ளி வர வெஞ்சன் அப்படின்னு அழுத்தி வெஞ்சன் அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அந்த சத்தத்தை சேஞ்ச் பண்ணுது பாருங்கள் அதுதான் இந்த இது இது வந்து அனுஸ்வார் ஹிந்தியில் வந்து அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹிந்தி சப்துக்கோ ஹிந்தி சப்துமே ஆவாஜ்கோ பதல்த்திய இப்போ இதே பாருங்கள் நான் எழுதி வச்சுருக்கேன் சொன்னால் பார்த்தீங்களா க அப்படின்னா க கே க வெறும் க சொல்லும்போது இதே இது வந்து இக்க இது வந்து காக்கு முன்னுக்க இக் க இதை வந்து அழுத்தி சொல்லி பாருங்கள் இக்க அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இது வந்து க அதே கொஞ்சம் ஜிஏனா எப்படி சொல்லுவோம் க நம்ம கேஏ சொல்கிறதுக்கும் ஜிஏ சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இது வந்து கன்னு அழுத்தி சொல்லுவோம் இது ஜிஏ கன்னு அழுத்தி சொல்லுவோம் அதே இந்த ஜிஏவே இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னால் க அப்படின்னு அழுத்தி சொன்னால் இந்த க 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 இது மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் க இங்கு இது வந்து என்ன சொன்னேன் இங்கு இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து மேலே புள்ளி வச்சு பிந்தி வரும்னு சொன்னால் அதாவது ஹிந்தியில் பிந்தின்னு சொல்லுவோம் இது வந்து பாருங்கள் ஜ இங் க எல் அதாவது ஹிந்தியில் ஜங்கல் அப்படின்னா காடு வனம் காடை தான் வந்து ஜங்கல் அப்படி சொல்லுவோம் இப்போ இது இதில் இது என்ன சவுண்டு இந்த பிந்தி வந்து என்ன சவுண்ட் இங்கில் வருது இங்கு இங்கு ஜ இங் க இல் ஜங்கல் நம்ம தமிழில் இங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சவுண்டு இங்கு ஜங்கல் இங்கல் அதுக்கு பதிலாக நம்ம வந்து புள்ளி வச்சு வர்றது வந்து ஜங்கல் அப்போ இந்த வேர்டு வந்து அதை ப்ரொனவுன்ஸ் செய்யும் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ என்ன இருக்கு ச லைன் இப்போ வந்து க லைன் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து வந்து ச லைன் இது வந்து ச இது அந்த ச ச சொல்லுவோம் ச லை இது வந்து இச்ச ச அழுத்தி சொல்லணும் ஜ இஜ இது வந்து ச இச்ச ஜ இஜ இப்போ அடுத்த லெட்டர் இதை வந்து பாருங்கள் இதை வந்து என்ன சொல்லணும் இயம் அப்படின்னு சொல்லணும் அதாவது இதை வந்து ஆதா அனுசார் இதுக்கு முன்னாடி இதை வந்து அனுஸ்வார் அப்படின்னு சொல்லணும்ல இதை வந்து ஆதா அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பல் அதாவது இப்படி ஏதாவது ஒரு லெட்டர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி சந்திரபிந்தின்னு சொல்லுவாங்க சந்திரபிந்தி ரூப்ஸே ஏத்தார் அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக யூ மாதிரி போட்டு அதுக்கு மேலே புள்ளி வச்சு வர்றதான் இந்த இயம் அப்படின்னு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இயம் அப்படின்னு சொல்லணும் இயம் அப்படின்னு ஏன்னா இது ரெண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இது வந்து ஒரு லெட்டருக்கு மேலே புள்ளி வச்சு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டருக்கு அடியிலேயே இப்போ வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அதாவது இப்போ இது வந்து யா இதுக்கு பக்கத்தில் இது வந்து ஹா அப்படின்றது இதை வந்து இந்த ஹாக்கு மேலே இப்படி போடுவாங்க இப்படி போட்டு இப்படி புள்ளி வைப்பாங்க அதுனா யஹா அதை வந்து வேர்டிங்ஸில் நம்மளால் தமிழ் எழுத்தில் சொல்ல முடியாது ஹா அந்த ப்ரொனவுன்சேஷன் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ய இந்த சவுண்டு என்ன ஹா யஹா ய இந்த ஹா இது வந்து வெறும் ஹா இந்த ஹா வந்து ஹா அப்படின்னு சொல்லணும் ஹா அந்த ஒரு என்ன சவுண்டு லாஸ்டில் வந்து மைல்டாக வரணும் யஹா இந்த ப்ரொனவுன்ஸை தர்ற தான் இந்த இது இது வந்து என்னது ஆதா அனுஸ்வார் இதில் வந்து ஆதா அனுஸ்வார்னு சொல்லுவாங்க சந்திரபிந்தி ரூப்மே லிக்கா ஜாத்தா ஏகே சந்திரபிந்தி ரூப்மே வேர்டுக்கே ஊப்பர் லிக்கா ஜாத்தா எல்லா வேர்டுக்கு மேலேயும் வந்து அந்த மாதிரி அதை வந்து சந்திரபிந்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் வரும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த லெட்டர்ஸை பாருங்கள் நம்ம எப்படி எழுதணும்னு ச அதாவது ஃபஸ்ட் லெட்டர் நான் சொன்னேன் ச இது வந்து அந்த சாவே அழுத்தி சொன்னால் இச்ச ச ஜ இது வந்து நம்ம வடமொழி லெட்டர் ஜ சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஜ அந்த அந்த ஜாவையே இஜான்னு அழுத்தி சொன்னோம்னா இந்த ஜ ஜ இது வந்து இயா இயான்னு சொல்லணும் இப்போ நம்ம இந்த இது இது வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா ஞா ஞா அதை வந்து நம்ம எழுதி காட்ட முடியும் ஞா இதுக்கு வந்து ஞான்னு சொல்லுவோம் அது மாதிரி இது வந்து இயான்னு சொல்லக்கூடாது இயா அந்த ஒரு இன்னு சவுண்டில் முடியலை இயா அப்படின்னு இந்த இது மாதிரியே வேர்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வராது இந்த இதில் எழுதியிருக்க மாதிரி வேர்டிங்ஸ் வராது இது வந்து எப்படி வரும் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு மேலே இது இதே மாதிரி இந்த இந்த இது மாதிரி ஒரு யூ மாதிரி போட்டு இப்படி புள்ளி வச்சு வர்றதான் இந்த வேர்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட லெட்டர்ஸ்
இது வந்து க லைன், இது வந்து ச லைன், இதுக்கு அடுத்து டா லைன். அதே தான் ட இட்ட அழுத்தி சொல்லணும், இட்ட. இது வந்து ட இட ட. இது வந்து நா, அதாவது நம்ம தமிழில் நா வருது பார்த்தீங்களா, மூணு சொல்லினா, அந்த இதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஜனகணமனகதி அதில் இருக்குது பார்த்தீங்களா, ஹிந்தியில் வந்து இது இந்த லெட்டர் தான், இந்த நா தான் போட்டுருவாங்க, ஜன் கன்மன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ட இட்ட ட ட ந. அதுக்கடுத்து பாருங்க த, த வரிச த இத்த, அதை வந்து அழுத்து சொல்லி இத்த தா த இத்த அப்படின்னு சொல்லணும்ல, தாத்தால தா தா அப்படின்றது ஒரு இது, எனக்கு தா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த த, இது அந்த தா இத்தா தா தா அந்த இத்தா சொல்லுவோம்ல அதுதான் இந்த இத்தா தா தா இத். இது வந்து த, ஹிந்தியில் டிஏ போட்டோன்னு வைங்களேன், த கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் த. இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த த வந்து இத அப்படின்னு அழுத்தம். இது வந்து நா தான், இது ரெண்டுமே ஒன்று தான். இது மேக்ஸிமம் மூணு சுழி போடுற இடத்துல வரும், மூணு சுழி நா போடுற இடத்துல வரும். இது வந்து வேர்டிங்ஸில் தான் வரும், மற்றபடி இது ரெண்டுமே வந்து இதுவும் நா இதுவும் நா தான். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சுழி நா போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடம் இடத்துலலாம் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நா தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப, ப இது வந்து அதுக்கடுத்து இப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ப்ரொனவுன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபா சவுண்ட், அதாவது எஃப் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணும், எஃப்ஏ போட்டால் ஃபா யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சவுண்டில் தான் வந்து இது ப்ரொனவுன்ஸில் வந்து வரும். நம்ம ஃபா இப்போன்னு வேணால் படிக்கலாம், பட் ப்ரொனவுன்ஸில் வந்து ஃப ஃப அப்படின்னு தான் வரும். இது வந்து ப இப்ப, ப இப்ப. இது வந்து மா. அதுக்கடுத்தது நம்ம தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, யாரா லா வா, யரல வா லல வல்லினம், கசட தபர வல்லினம், எங்கென்ன நம்மன மெல்லினம், அதெல்லாம் மறந்துருப்போம் நம்ம. இது வந்து ய ர ல வ, எரல வளல இடையினம் தானே, ய ர ல வ அந்த இது. இது வந்து ஷ, அதாவது நம்ம வடமொழியிலட்ட ஷ இருக்குது பார்த்தீங்களா, ஷ அந்த ஷவைய அழுத்தி சொன்னால் ஷ ஷ அப்படின்னு அழுத்தி சொன்னோம். இது வந்து வெறும் ச ச மட்டும் சொன்னோம். இது வந்து ஹ ஹ. இதை வந்து பாருங்கள் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ட இட்ட ட த ந, த இத்த த த ந, ப இப்ப. இது வந்து ஃபான்ற சொல்லலாம் பார்த்தீங்களா, எஃப்ஏ ஃபா சவுண்டு வரும். இது வந்து ப பிஏ சவுண்டு. இது சவுண்டுக்கே பாருங்கள், எஃப்ஏன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், ஃப. இது பிஏனா ப, இது பிஹெச்ஏனா ப ப அழுத்தி சொல்லணும். இது வந்து ம. அதுக்கடுத்து பாருங்கள் ய, ய ர ல வ. இது வந்து பாருங்கள் ஷ, அதாவது இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்று போட்டு இப்படி கீழே போட்டு ஒரு கோடு மட்டும் போட்டுட்டா ஷ. இந்த ஷாவே அழுத்தி சொல்லுங்கள் ஷ, அதான் வந்து இது. இந்த பா போட்டோம் பார்த்தீங்களா, இந்த பாவை இப்படி போட்டுட்டு அதுக்குள்ளார இப்படி ஒரு கோடு போட்டோம்னா ஷ. இது வந்து ச, நம்ம இந்த ச எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ச, அது மாதிரி ச. இது வந்து ஹ. இது எல்லாமே வடமொழி லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சவுண்டில் தான் வரும். இது வந்து ஹ ஹ, யஹா அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹ தான் இந்த ஹ. இதுக்கடுத்து பாருங்கள், இது போக நம்மளுக்கு சன்யுக்த் வர்ண அத்திரிக்த் வர்ண அப்படின்னு எழுத்துக்கள் இருக்குது. அதாவது இது வந்து நம்ம இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அப்படின்னு போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. இது வந்து பாருங்கள் சன்யுக்த் அப்படின்னா, இந்த இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த இந்த ட வந்து இங்கு சவுண்டில் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கு. இதுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து அங்கு இங்கு, அதான் பாருங்கள் மேலே ஒரு புள்ளி மட்டும் வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சத்தத்துக்கு மேலே புள்ளி மட்டும் வரும் வேர்டுக்கு மேலே. இங்கே பாருங்கள் புள்ளி இருக்குது பாருங்கள், ச இங் யூ இக்த் சன்யுக்த் வ. இப்படி போட்டதுக்கு என்ன சொன்னேன், இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இப்படி போட்டாங்கன்னா அதுக்கு முன்னால் இருன்னு சொன்னோம், வ இர் ந வர்ண சன்யுக்த் வர்ண. இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர், இது வந்து இக்ஷா. இது வந்து எப்படி சொல்லணும்னா இக்ஷா, இதை வந்து எப்படி போடணும்னு பாருங்கள், ஒரு கோடு போட்டுருங்க, போட்டுட்டு இந்த கோட்லேருந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போட்டால் இக்ஷா இக், அதாவது இதுக்கு மேலே கூட இப்படி வரணும், இந்த இதில் மட்டும் வரணும் லைன், வந்து இதுக்கு மேலே லைன் வரக்கூடாது. இக் ஷ க்ஷ இக்ஷ கக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, கக்ஷா அப்படின்னா ஸ்கூலுக்கு தான் கக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், இக்ஷ இக்ஷ. அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து த்ர, அதாவது இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்படி போடுங்க, இதை வந்து
இப்படி போடலாம் இப்படி போடலாம் இப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம். இது வந்து த்ர, அதாவது இத்து ர த்ர த்ர. அதுக்கு அடுத்த வேர்டு பாருங்க, இது வந்து கியா கியா. இதை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கியா அப்படின்றது. இதை தான் இந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எழுதுவாங்க. நம்ம இப்படியே எழுதிக்கலாம். இது வந்து என்னென்னா கியா, அதாவது எக் இயா. இதை வந்து கியா அப்படின்னு சொல்லக்கூடாது, கியா ஜி ப்ரொனவுன்ஸ்லாம் சொல்லணும். கியா கியா அப்படின் கியானி அப்படின்னு சொல்லுவாங்க முனிவர்கள், கியானி கியா. அதுக்கடுத்தது பாருங்கள், இது வந்து ஸ்ர ஸ்ர. இது இதே தான், இப்படி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி போட்டு இப்படி போடணும். ஸ்ர அதாவது எஸ் ர ஸ்ர. இந்த வேர்டு எப்படி, இதெல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் ஆகுறது. இஸ் ர ஸ்ர எதுலேயுமே பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம லைன் போடக்கூடாது. இந்த இதுலலாம் வந்து இதுக்கு மேலே லைன் போடக்கூடாது ஒவ்வொன்றிலையும். அதுக்கு ஒரு சில இது இருக்குது. இது வந்து என்னது ஸ்ர. இது வந்து என்னது சங்யுக்த் வர்ண, சங்யுக்த் வர்ண. அடுத்து பார்த்திங்கன்னா அதிரிக்த் வர்ண, அதிரிக்த் வர்ண. இது இது பாருங்கள், இது வந்து ட ட இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை டன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ட இந்த ரெண்டு லெட்டர் தான் இப்படி இப்போ அதாவது ஏதாவது ஒரு வேர்டிங்ஸில் ஹிந்தி லெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ட ட ட இது ரெண்டும் இதுக்கு கீழே புள்ளி வச்சு வரும், பிந்தி வச்சு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அட ட சவுண்டில் சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த வேர்டு இதை வந்து டன்னு சொல்லக்கூடாது, ட அட அப்படி சொல்லும். இது வந்து பார்த்திங்கன்னா தி ரி இக் இக் அத்திரிக் வர்ண, அத்திரிக்த் வர்ண. இது வந்து த சொன்னேன் பார்த்தீங்களா, தா தாக்கு முன்னால் ஒரு லைன் போட்டு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் அது வந்து குறிலில் வந்துடும், தி தி. அதே போல் இது வந்து ரா சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த இடத்துல இருந்துச்சு இந்த ரா சொன்னேன் பார்த்தீங்களா, ராக்கு முன்னால் ஒரு லைன் போட்டு இப்படி அதை ஜாயின் பண்ணி விட்டோம்னா ரி குறில் ரி இக் கால பாதி இக். இது வந்து தா தான் ஆனால் முடியுது அத்திரிக் இக், அது முடிகிறதுனால இத்துன்னு சொல்லணும் அத்திரிக் வர்ண. இதை பாருங்கள், இந்த ட ட எப்படி வருதுன்னு பாருங்கள். ட இது வந்து ட இது வந்து ட. இப்போ இதுக்கு கீழே புள்ளி வைக்கும் போது இதோட சவுண்டு வந்து அட அட, அதாவது இதுக்கு முன்னால் அ போட்டால் எப்படி இருக்கும் அந்த சவுண்டில் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு வந்து லைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் வந்து வித்தியாசம் வரும். அட அதாவது இப்போ வந்து ல ட க லட க, இப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சு வருது. இது வந்து இந்த ட வேறு, இந்த ட வந்து இங்கே இருக்குது நம்மளுக்கு, சாரி இங்கே இருக்குது, பட் இங்கே புள்ளி வச்சது வந்து இந்த இது அத்திரிக்த் வர்ண. இது வந்து இந்த நார்மல் வெஞ்சன் கிடையாது, அத்திரிக்த் வர்ண. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ல இது வந்து எப்படி இப்போ இதுக்கு முன்னால் அ போட்டால் அட அட சவுண்டில் வரும் லட க. இது வந்து அதே தான், இது வந்து ட டாக்கு கீழே புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து அத்திரிக்த் வர்ண. இது ரெண்டு லெட்டர்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும், இந்த ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும்தான் அத்திரிக்த் வர்ண அப்படின்றதுல வரும். இது வந்து இது இதுக்கு முன்னாலே ஆ போடுங்க அடு அடு அந்த சவுண்ட் அடு. இது வந்து ட ட அடு அந்த சவுண்டில் வரும். ஸோ இதுக்காண்டி நான் இது அத்திரிக்த் வர்ண அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த இதில் பாருங்கள். இது இவ்வளோதான் டோட்டல் லெட்டர்ஸு ஹிந்தி லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதிலே வந்து நம்ம இப்போ வந்து கா 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 கி கி அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த வெஞ்சன் லெட்டர்ஸை வந்து பற்றி எழுதுவோம். அதாவது இந்த காக்கு பக்கத்தில் கொடுப்பட்டா கா, அதுக்கு அதை வந்து ஜாயின் பண்ணா கி, அது வந்து இதில் இந்த லெட்டர்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டல் லெட்டர்ஸ் வந்து இவ்வளோ தான், ஸ்வர் லெட்டர், வெஞ்சன் லெட்டர், சங்யுக்த் வர்ண, அத்திரிக்த் வர்ண. இதில் ஏதாவது இந்த லெட்டர்ஸ் ப்ரொனவுன்சேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது அடுத்த வீடியோவில் வந்து இந்த க கா கி கி இதை வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றது, ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே நம்ம அந்த மாதிரி எழுதணும், அதில் நிறைய இருக்குது, நம்ம அதை வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.